ஆக்சுவலாக இந்த வீடியோ ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு, எப்படின்னா ப்ளே ஸ்டோரில் எந்த மாதிரி ஆப்ஸ்க்கு நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்குது, எந்த மாதிரி ஆப்ஸ் போட்டால் நம்ம நிறையா மணி ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அதெல்லாம் அந்த வீடியோ நான் மேக் பண்ணேன். இதுதான் என்னோடய ப்ளே ஸ்டோரோட ஐடி. இது வந்து நான் டோட்டலாக என்கிட்ட இந்த மாதிரி ஒரு 3-4 ஐடி இருக்குது, பட் நான் இப்போ மெயின்டைன் பண்ணுறது ஜஸ்ட் 2 ஐடி தான் மெயின்டைன் பண்ணிட்டுருக்கேன். அதுக்கு ரீசன் என்னென்னா, இப்போ நான் வேறு ஒரு ஒர்க்கில் நான் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால எனக்கு வந்து இதில் அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஸோ என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் நான் இங்கே நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இது வந்து ஆல்ரெடி எல்லாருமே தெரியும் நினைக்கிறேன், வெப் பாஸ்டல்ங்கிறது என்னோடய வெப்சைட் நேம். ஸோ இதுதான் அது. ஸோ அதே நேம் வந்து நான் பிஃபோர் இப்போ ஒரு 2016 நான் இந்த ஐடி வாங்கியிருந்தேன். இதில் வந்து கொஞ்சம் ஆப்ஸ் நிறையா போட்டிருந்தேன். இப்போ இதில் மொத்தம் டோட்டலாக இப்போ எவ்வளோ ஆப்ஸ் இருக்குன்னா ஜஸ்ட்டு 5 ஆப்ஸ் தான் இருக்குது. மீதி எல்லாமே நான் செல் பண்ணிட்டேன். இப்போது முன்னாடிலாம் இப்போ 2017-2018 டைமில் வந்து நம்ம இந்த மாதிரி விஜய் வீடியோஸ் தான், அஜித் வீடியோஸ் தான், அப்புறம் வந்து இப்போ வந்து ரீல்ஸ் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இப்போ 2016-2017லாம் ஆல்பம் சாங் வந்து ரொம்ப இதாக இருந்தது, ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருந்து. ஸோ அந்த டைமில் தான் என்ன பண்ண, தமிழ் ஆல்பம் வீடியோஸ் தான் ஒரு ஆப் போட்டிருந்தேன். அந்த ஆப்பில் நான் செல் பண்ணிட்டேன். அந்த ஆப்பில் எனக்கு நல்லா ரெஸ்பான்ஸ் கிடச்சிருந்து, நல்ல ரெவன்யூவும் நல்லா கிடச்சிருந்தது. இப்போ நம்ம ப்ளே ஸ்டோரை இப்போ கம்பேர் பண்ணுறதுக்கும் 2016-2017 கம்பேர் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. எதுக்காகனா 2016-2017 வந்து ரொம்ப காம்படிஷன் ரொம்ப கிடையாது, ஈஸியாக நம்மளால தான் மணி மேக் பண்ண முடிஞ்சுது, ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. பட் இப்போ ப்ளே ஸ்டோர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஸை நம்ம அப்லோட் பண்ணணும்னு சொன்னால் மினிமம் 1 ஹவர் டைம் ஆகும் நம்ம ஒரு ஆப்பை வந்து டெப்ளாய் பண்ணணும்னா. பட் முன்னாடிலாம் அப்படி கிடையாது, ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் நம்ம வந்து ஒரு ஆப்பை வந்து பப்ளிஷ் பண்ண முடியும். பட் இப்போ நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன், நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டு வந்ததுனால இப்போ வந்து ஒரு ஆப்பை நம்ம அப்லோட் பண்ணாலே நம்மளுக்கு 1 ஹவர் ஆயிடுது. இந்த கூகுள் ப்ளே கன்சோல் நம்ம புதுசாக இப்போ ஒரு ஆட் வந்து நம்ம கிரியேட் பண்ணி இருக்கிற ஆப்பை நான் எக்ஸிஸ்டிங் ஆப்பை நான் உள்ளே போடுறேன், எனக்கு 1 ஹவர் டைம் ஆயிடுது. ஸோ என்னோட இப்போ நான் வந்து இப்போ அவர் எப்படி கமெண்ட் பண்ணியிருந்தாருன்னா, இப்போ வீடியோஸ் தாங்க ஆப்பு அப்படின்னா எஜுகேஷன் ரிலேட்டட் ஆப், ரெசிபி ஆப், வால்பேப்பர் ஆப்லாம் நல்லா ரெஸ்பான்ஸ் கிடைக்குமா கேட்டிருந்தாரு. என்னோட ஒப்பீனியனால் சொல்கிறது என்னென்னா, இப்போ உங்களுக்கு ரெசிபி ஆப்பு இப்போ இதெல்லாம் நானே 2-3 ஆப்பு எப்படி போட்டிருப்பேன்னா இந்த மாதிரி போட்டிருப்பேன். ஸோ ஹோம் ஒர்க் அவுட்டு, அப்புறம் வந்து மோட்டிவேஷ்னல் வீடியோஸ், மோட்டிவேஷனல் இமேஜஸ், திருக்குறள் தமிழ் அப்புறம் ரெசிபி. தமிழில் நிறைய டெவலப்பர்ஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஆப் போடுறாங்க. பட் இந்த மாதிரி ஆப் போட்டால் உங்களுக்கு அதில் எப்போவுமே ரெவன்யூ கிடைக்காது. நான் 2016-2017 கூட இந்த ரெசிபி, இப்போ பிரியாணி செய்கிறது எப்படி, அப்புறம் வந்து சாம்பார் வைக்கிறது எப்படி, இந்த மாதிரி ரெசிபி ஆப் நிறையா போட்டிருந்தேன். பட் எனக்கு அந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு ரெவன்யூ கிடைக்கவே இல்லை, ஜஸ்ட் மந்த்லி ஒரு $2-3 கிடைச்சிது அந்த ஆப்பில் இருந்த அவ்வளோதான். பட் இப்போவும் நீங்கள் இந்த மாதிரி ஆப் போட்டிங்க உங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வராது. பட் இப்போ வந்து எந்த மாதிரி ஆப் போட்டால் உங்களால் காசு பார்க்க முடியும்னா, இப்போ கேம் தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய காலேஜில் படிக்கிறவங்க, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவங்க வந்து மேக்ஸிமம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது என்னென்னா இப்போ இந்த கேம். ஸோ இந்த மாதிரி சீட் கோட், இப்போ பப்ஜி கேம் இருக்குது, அப்புறம் இந்த YCT இருக்குது, ஸோ இந்த மாதிரி கேம்லாம் நம்மளுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். இப்போ இந்த கேம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போட்டிருப்பாங்க. இப்போ அதெல்லாம் போடுற இன்ஸ்டாலேஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் அவங்களோட டெவலப் பண்ண டைம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ டெவலப் பண்ண டைம் மீன்ஸ் என்ன வந்து நம்ம ஆப் போட்டோட நமக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். பட் இந்த மாதிரி ஆப்லாம் வந்து நம்மளுக்கு வயலேஷன் வர சான்சஸ் இருக்குது. பட் அந்த வயலேஷனை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி ஓரளவுக்கு நம்மளுக்கு ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருந்தால் நம்ம வந்து இது மூலமாக ஈஸியாக மணி மேக் பண்ணலாம். என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவோம்னா, ஃபுல்லாக அவன் போடுற ஆப்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்னா இந்த சீட் கோடு தான், எல்லா கேமையும் வந்து பேஸ் பண்ணி அந்த கேமுக்கு வந்து சீட் கோடு எப்படி கிரியேட் பண்ணி எப்படி அதை யூஸ் பண்ணுறது அப்படி. அவனோட ஆப் ஆக்சுவலாக ஒர்க் ஆகாது, பட் என்ன பண்ணியிருப்பான்னா அதை வந்து அப்லோட் பண்ணியிருப்பான். ஸோ ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப் வந்து ஒர்க் ஆகாது, பட் வந்து அதை எல்லோரும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா போட்டிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படிலாம் வந்து என்னென்னா மொபைல் நம்பர் ட்ராக்கர், ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் இது எல்லா ஆப்புமே பார்த்தீங்கன்னா இது இப்போ நிறைய ஆப் நமக்கு லிஸ்ட் அவுட் ஆகுது. பட் எல்லா ஆப்புமே ஒர்க் ஆகாது, ஒரு ஆப் கூட இதில் ஒர்க் ஆகாது. பட் ஸ்டில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இது மூலமாக நம்ம வந்து மணி மேக் பண்ணலாம். பட் இதெல்லாம் வந்து நியாயமாக பண்ணக்கூடாது. பட் நீங்கள் மணி மேக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வயசு வந்து நீங்கள் நம்ம வந்து எப்பவுமே ஃபார்மலாக இந்த ரெசிபி ஆப்பு, அப்புறம் வந்து வால்பேப்பர் ஆப்லாம் கரெக்டாக ஃபங்க்ஷனாலிட்டி ஒர்க் ஆகும். பட் அது யாரும் தேட மாட்டாங்க, யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. இதுவே நீங்கள் மொபைல் நம்பர் ட்ராக்கர் பண்ணுறது, லொக்கேஷன் ட்ராக்கர் இந்த மாதிரி ஆப் போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கும், நல்ல ரெவன்யூவும் நல்லா கிடைக்கும். பட் அதுக்கு வந்து இப்போ நீங்கள் மொபைல் நம்பருக்குலாம் வந்து காப்பீட்டு வயலேஷன் அவ்வளோ வராது, அதனால் நீங்கள் இந்த மாதிரி இது போடலாம். அண்ட் கேமிங்க்கு நீங்கள் சீட் கோட் போட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு வயலேஷன் வரும், அதை உங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஹேண்டில் பண்ணி இஷ்யூவை உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ண தெரிஞ்சு நீங்கள் அந்த மாதிரி போடலாம். ஸோ எண்ட் ஆஃப் த வீடியோ வந்து நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறதுன்னா ப்ளே ஸ்டோர் மூலமாக நம்ம வந்து மணி நல்லா மேக் பண்ணலாம். பட் நம்ம அதில் கொஞ்சம் ஐடியா இருக்கணும், இந்த மாதிரி ஆப்ஸ் போட்டால் வயலேஷன் வராது, இந்த மாதிரி இப்போ நான் சொன்ன மாதிரி மொபைல் நம்பர் ட்ராக்கர் இந்த மாதிரி ஆப்லாம் நீங்கள் போடலாம். மொபைல் நம்பர் ட்ராக்கர், லொக்கேஷன் ட்ராக்கர், அப்புறம் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து எப்படி ஸ்டேட்டஸ் டவுன்லோட் பண்ணுற அந்த மாதிரி ஆப்லாம் வந்து நிறைய பேர் போட்டுட்டாங்க. ஸோ வந்து நீங்கள் ஓவராலாக தமிழ் ஆடியன்ஸை மட்டும்தான் டார்கெட் பண்ண நினச்சிங்கன்னா அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா அமௌண்ட் அதிகமாக ஜென்ரேட் பண்ண முடியாது. இப்போது அந்த இந்த வீடியோ கேட்டிருந்தா ஒரு தமிழ் பர்சன் தான் கேட்டிருந்தாரு.
ஸோ நீங்கள் அப்லோட் பண்ணுற ஆப் வந்து தமிழ்நாடை மட்டும் டார்கெட் பண்ணுற மாதிரி அப்லோட் பண்ணாதீங்க. ஆல் ஓவர் த வேர்ல்டு, இப்போ இந்த மொபைல் நம்பர் ட்ராக்கர், இந்த லைவ் மொபைல் நம்பர் ட்ராக்கர்லாம் வந்து நம்ம ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து நம்ம டார்கெட் பண்ணலாம். ஸோ அதனால் இப்போ இன்ஸ்டாலேஷன் பார்த்தீங்கன்னா 10 மில்லியன் இருக்குது. சப்போஸ் நீங்கள் தமிழ் மட்டும் டார்கெட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் ஜஸ்ட் ஒரு 1K 2K தான் இருக்கும். அதனால் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் அப்லோட் பண்ணுற ஆப் வந்து ஓவரால் ஆல் ஓவர் த வேர்ல்டு டார்கெட் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். அண்ட் சைட் பை சைட் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, தமிழ் பீப்புள்ஸும் அப்லோட் பண்ணுங்கள், பட் தமிழ் பீப்புளுக்கு அப்லோட் பண்ணுற ஆப்ஸ் வந்து வயலேஷன் போகாத மாதிரி பார்த்துக்கோங்க. அதனால் என்ன பண்ணுங்கன்னா, ஸோ ரெண்டாவது வீடியோ நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுற ஆப் என்னன்னா, இப்போ மூவி வீடியோ சாங்ஸ் இதெல்லாம் வந்து ஆல்டர்னேட்டிவ் நிறைய வந்துருச்சு. இப்போ இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி தான் பார்த்துட்டு போயிடுறாங்க. அப்புறம் ஷேர் சேட்டு அந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் வந்து இதெல்லாம் பிரேக் பண்ணிட்டாங்க. அதனால் என்னோட இது வந்து என்னென்னா வந்து நீங்கள் மொபைல் நம்பர் ட்ராக் பண்ணுறது, அப்புறம் கேம் சீட் கோடு, அப்புறம் வந்து எஜுகேஷன் ரிலேட்டட் இப்போ டிஎன்பிசிலாம் நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ டிஎன்பிசி ரிலேட்டட் ஆப் போடுங்க. அப்புறம் ஒர்க் அவுட் இந்த மாதிரி இதெல்லாம், இப்போ ஜிம் ஒர்க் அவுட் இந்த மாதிரி ஆப்லாம் நீங்கள் போடலாம், பட் அதுக்கு யூசர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. அதனால் யூசர்ஸ் கம்மியான உள்ள ஆப்லாம் நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி போட்டால் அது நம்மளோட டைம்லாம் ரொம்ப அதில் வேஸ்ட் ஆகிட்ருக்கோம். ஸோ வந்து நான் மீன் பண்ணுறது என்னென்னா, இந்த மாதிரி ஆப்லாம் நம்ம நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம டைம் போட்டுருப்போம், பட் அதுக்கு உண்டான பயன் வந்து பயன் மீன்ஸ் என்ன, அதுக்கு உண்டான நம்மளுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பட் இந்த மாதிரி மொபைல் நம்பர் ட்ராக்கர்லாம் நம்ம உங்களுக்கு ஜஸ்ட் பேசிக் கொஞ்சம் நாலேஜ் இருந்தாலே போதும், நம்ம ஈஸியாக டெப்ளை பண்ணி நம்ம ப்ளே ஸ்டோரில் போட்டால் ஒர்க்காகவே ஒர்க் ஆகலையோ, நம்மளுக்கு அதை வச்சு கொஞ்சம் யூஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் நம்மளுக்கு அது மூலமாக கொஞ்சம் மணி மேக் பண்ண நமக்கு சான்ஸ் இருக்கும். அதனால் என்ன பண்ணுங்கன்னா, எப்போதுமே ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட யூஸர் வந்து டார்கெட் பண்ணுங்கள். ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு இன்னும் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா, எனக்கு எப்படி நான் இந்த மாதிரி வீடியோ போடுறேன் எனக்கு ஐடியாவே இல்லை, அவர் கேட்டிருந்தாலும் அந்த வீடியோ போட்டிருந்தேன். இதை பற்றி உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுக்கணும், இல்லை இதை நான் இதை இதில் ஏதாவது நான் சொல்லாமல் கூட விட்டுருலாம், மிஸ் பண்ணிக்கலாம். அதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா எனக்கு வந்து என்ன பண்ணுங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை உங்களுக்கு எதாவது டவுட்டு, உங்களுக்கு ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா, எந்த டாப்பிக்கில் மட்டும் வேறு எந்த டாபிக் டெக்னிக்கல் எந்த டாப்பிக்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக மேக் பண்ணுறேன். அதனால் என்ன பண்ணுங்கன்னா, இதில் வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் வயலேஷன் வந்துச்சு உங்கள் ஆப்பே இப்படி உங்கள் ஐடியே தூக்கி விட்ருவாங்க. ஸோ என்ன பண்ணுங்கன்னா, ப்ளே ஸ்டோரில் ரொம்ப ஹேண்டலாக நம்ம வந்து கேர் பண்ணணும். நம்ம இப்போ யூடியூப் சேனல் மாதிரி நம்ம வந்து ரொம்ப அசால்ட்டாக தான் நம்ம அக்கௌண்ட்டே இதாயிரும். ஸோ இதில் கூட அவ்வளோத்துக்குள்ள வயலேஷன் நமக்கு வராது, பட் ஆட்மோபில் வந்து நமக்கு உடனே வயலேஷன் வந்து நம்ம அக்கௌண்ட்டே தூக்கிடுவாங்க. என்னோடய ரெண்டு அக்கௌண்ட் வந்து ப்ளே ஸ்டோர் நல்ல கண்டிஷனில் இருந்து, பட் ஆட்மோப் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா வயலேஷன் பண்ணி அக்கௌண்ட்டே தூக்கிட்டாங்க. ஸோ ஆட்மோப்பை தூக்கிட்டாங்கன்னா நம்ம இந்த அக்கௌண்ட்டை வச்சு நம்ம வேஸ்ட்டு. அப்புறமா ஃபேஸ்புக், அதோட ஆல்டர்னேட்டிவ் ஃபேஸ்புக் இருக்குது, ஃபேஸ்புக்கை நம்ம ட்ரை பண்ணலாம், பட் வந்து ஃபேஸ்புக் ஆட் நெட்ஒர்க்கில் நமக்கு அந்த மாதிரி ரெவன்யூ ஆட்மோப்பில் கிடைக்கிற மாதிரி கிடைக்காது. அதனால் என்ன பண்ணுங்கன்னா, ஸோ அந்த கமெண்ட் பண்ணியிருந்தவருக்கு நான் சொல்ல வரது என்னென்னா, நீங்கள் ரெசிபி ஆப் அப்புறம் வந்து வால்பேப்பர் ஆப்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி ஆப்லாம் போட்டு உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் என்ன பண்ணலாம்னா, எஜுகேஷன் ரிலேட்டட் டிஎன்பிசிக்கு நோட்ஸ் கொடுக்குற மாதிரி, அப்படி டிஎன்பிசிக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் ப்ரோக்ராமிங் ஓவராலாக எல்லாருக்கும் நான் சொல்லியிருந்த மாதிரி ஆல் ஓவர் த வேர்ல்டு, நீங்கள் ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் அப்படிலாம் எந்த நீங்கள் படிச்சிருக்க எந்த டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு தெரியுமோ அதை பற்றி நீங்கள் அதுக்கு ஒரு எஜுகேஷனில் ஒரு மெட்டீரியல் மாதிரி ஆல் ஓவர் த பீப்புள் கவர் பண்ணுற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா, எஜுகேஷனில் எடனே கண்டென்ட் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு எப்போவுமே ஒரு நல்ல டிராஃபிக் கிடைக்கும், நிறைய யூஸ் உங்கள் ஆப் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கன்னா, அந்த மாதிரி ஆப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ அதை விட்டு வந்து ரெசிபி ஆப், வால்பேப்பர் ஆப் இந்த மாதிரி இருக்கலாம், காம்படிட்டர்ஸ் நிறையா இருக்காங்க. ஸோ நம்ம அவங்களை பீட் பண்ணி வர்றது ரொம்ப கஷ்டம். அதனால் என்ன பண்ணுங்கள், கேம் சீட் கோட் வந்து மேக்ஸிமம் அதை இக்னோர் பண்ணுறது நல்லது. அது இன்ஸ்டாலேஷன் நிறையா வரும், பட் அது அதே சமயம் வயலேஷனும் நிறையா வரும். அதான் என்ன பண்ணுங்கள், மொபைல் நம்பர் ட்ராக்கர், லொக்கேஷன் ட்ராக்கர், அப்புறம் அந்த எஜுகேஷன் ரிலேட்டர் டிஎன்பிசி ப்ரோக்ராமிங் ரிலேட்டரா அந்த மாதிரி இது வந்து உங்களுக்கு போடுங்க, நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். அண்ட் இதில் இன்னும் இதை மாதிரி இந்த ப்ளே ஸ்டோர் ரிலேட்டடாக இன்னும் நீங்கள் வீடியோ கேட்டிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு டவுட் இருக்கா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு வீடியோ மேக் பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.